ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கர்ணக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே நான் கர்ணக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கர்ணக்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் இப்போ வரப்போகுது இல்லையா. இந்த மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம வச்சுருக்க கர்ணக்கிழங்கை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போது நம்ம எல்லா கர்ணக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறோம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு கிழங்கை எடுத்து கொஞ்சமாக கையில் வச்சு நசுக்கணும் அப்படின்னா ரொம்ப மைய நசுங்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வச்சுருக்க கர்ணக்கிழங்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலாவை தடவி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலாவில் நம்ம கர்ணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே இந்த அளவுக்கு மசாலாவில் நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த மசாலாலாம் கிழங்கில் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இதை வறுத்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வச்சுருக்க கர்ணக்கிழங்கை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கர்ணக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.